ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். போன வீடியோவில் பிரதோஷ வகைகள் பற்றி பார்த்தோம். அதன் தொடர்ச்சி வீடியோ இது. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆன்மீக நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். மாதந்தோறும் வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் வரும் 13ஆம் நாள் இதை திரையோதசி என்பார்கள். இது மாதம் இருமுறை வரும். இதுவே பிரதோஷ தினமாகும். மொத்தம் 20 வகை பிரதோஷங்கள் உள்ளன. சென்ற வீடியோவில் 10 வகையான பிரதோஷங்களை பற்றி பார்த்தோம். மீதமுள்ள 10 வகை பிரதோஷங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏகாச்சார பிரதோஷம். ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே வரும் மகா பிரதோஷத்தை ஏகாச்சார பிரதோஷம் என்பர். அன்றைக்கு சிவ ஆலயம் சென்று ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எத்தனை முறை ஓத முடியுமோ அத்தனை முறை ஓதுங்கள். பின் விநாயகரை வழிபட்டு அன்னதானம் வழங்கினால் பலவிதமான நன்மைகள் ஏற்படும். அர்த்தநாரி பிரதோஷம். ஆண்டுக்கு 2 முறை மகா பிரதோஷம் வந்தால் அதற்கு அர்த்தநாரி பிரதோஷம் என்று பெயர். அந்த நாளில் சிவ ஆலயம் சென்று வழிபட்டால் தடைப்பட்ட திருமணம் நடக்கும். பிரிந்து வாழும் தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள். திரிகரண பிரதோஷம். ஆண்டுக்கு 3 முறை மகா பிரதோஷம் வந்தால் அது திரிகரண பிரதோஷமாகும். இந்த வழிபாட்டை முறையாக கடைபிடித்தால் அஷ்டலட்சுமிகளின் ஆசியும் கிடைக்கும். பிரதோஷ வழிபாடு முடிந்ததும் அஷ்டலட்சுமிகளுக்கும் பூஜை செய்வது மிகவும் நல்லது. பிரம்ம பிரதோஷம். ஓராண்டில் 4 மகா பிரதோஷம் வந்தால் அது பிரம்ம பிரதோஷமாகும். இந்த பிரதோஷ வழிபாட்டை முறையாக செய்தால் முன்ஜென்ம பாவம் நீங்கி தோஷங்கள் விலகி நன்மைகள் சேரும். அட்சர பிரதோஷம். ஆண்டுக்கு 5 முறை மகா பிரதோஷம் வந்தால் அது அட்சர பிரதோஷமாகும். தாருகாவனத்து ரிஷிகள் நான் என்ற அகந்தையில் ஈசனை எதிர்த்தனர். ஈசன் பிட்சாடனார் வேடத்தில் வந்து தாருகாவன ரிஷிகளுக்கு பாடம் புகட்டினார். தவறை உணர்ந்த ரிஷிகள் அட்சர பிரதோஷ விரதத்தை அனுஷ்டித்து விமோச்சனம் பெற்றனர். கந்த பிரதோஷம். சனிக்கிழமையும் திரையோதசியும், அதாவது 13ஆம் நாளும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வருவது கந்த பிரதோஷமாகும். முருகப்பெருமான் சூரசம்ஹாரத்திற்கு முன் வழிபட்ட இந்த பிரதோஷ வழிபாடு வெற்றியை ஈட்டி தந்தது. அன்றைய தினம் நாம் பிரதோஷ காலத்தில் முறையாக விரதம் இருந்து வழிபாடு செய்தால் முருகப்பெருமானின் அருள் கிட்டும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. சஜ்ஜப்பிரபா பிரதோஷம். ஓராண்டில் 7 மகா பிரதோஷம் வந்தால் அது சஜ்ஜப்பிரபா பிரதோஷமாகும். தேவகியும் வசுதேவரும் கம்சனால் சிறைப்பிடிக்கப்பட்டனர். 7 குழந்தைகளை கம்சன் கொன்றான். எனவே 8வது குழந்தை பிறப்பதற்கு முன் ஓராண்டில் வரும் 7 மகா பிரதோஷத்தை தேவகி கடைபிடித்ததால் கிருஷ்ணனை ஈன்றெடுத்தாள். அந்த கிருஷ்ணனே கம்சனை வதம் செய்தார். எனவே முற்பிறவி வினைகள் நீங்கி பிறவி எனும் பெருங்கடலை எளிதில் கடக்கலாம். அஷ்டதிக் பிரதோஷம். ஓராண்டில் 8 மகா பிரதோஷங்களை வழிபட்டால் அஷ்டதிக் பாலகர்கள் மகிழ்ச்சி அடைந்து நீடித்த செல்வம், புகழ், கீர்த்தி ஆகியவற்றை தருவார்கள். நவகிரக பிரதோஷம். ஓராண்டில் 9 மகா பிரதோஷம் வந்தால் அதற்கு நவகிரக பிரதோஷம் என்று பெயர். இந்த பிரதோஷத்தில் முறையாக விரதம் இருந்து வழிபட்டால் சிவனின் ஆசியால் நவகிரகங்களின் அருள் கிட்டும். துத்த பிரதோஷம். அரிதிலும் அரிது ஓராண்டில் 10 மகா பிரதோஷம் வருவது. இது துத்த பிரதோஷம் எனப்படும். விரதம் இருந்து பிரதோஷத்தை அனுஷ்டித்தால் பிறவிகள் தோறும் தொடரும் தோஷங்கள் பாவங்கள் நீங்கி பிறவி குறைபாடுகளை அகற்றும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நன்றி.